வெல்கம் டு ஐமத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் பருவ தொகுத்தறி தேர்வு 2023 அதோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ், அதோட 1 mark ஆன்சர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெறி என்னும் சொல்லின் பொருள், ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து வழி. செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நாவர் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. தேர்டு, பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டிடும் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா முயல். ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டுறது எது அப்படின்னா முயல் சொல்கிறாங்க. அடுத்தது, தன் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தன் நெஞ்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. ஸோ அடுத்தது 6th கொஷின் வந்து ஒளியின் வரி வடிவம் டேஷ் எழுத்து. அடுத்தது, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் உண்டந்துறை. அடுத்தது, முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கும் பெரும் மாத்திரை அளவு 1. அடுத்தது லாஸ்ட் கொஷின், யாண்டு என்னும் சொல்லின் பொருள். ஸோ யாண்டுனா எங்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஓவரால் 10 1 mark கொஷின்ஸ் சொல்லிட்டோம். டோட்டலாக உங்களுக்கு வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்கு. ஸோ 40 marks வந்து இன்டர்னல் மார்க் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த 10 1 mark எத்தனை 1 mark கரெக்டாக பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய 60க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே தொகை சொல்லை விரித்தெழுக இரு திணை, உயர்தினை அக்ரிணை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகத்தினை புறத்திணை அப்படின்னு சொல்லலாம், இரு திணை. அடுத்தது, எதிர்பாலுக்குரிய பெயர் எழுதுக சிறுவன் சிறுமி, சிறுமி ஆன்சர் அதுக்கு. அதேமாதிரி திருக்குறள் டேஷ் அதிகாரிகள் உள்ளன, 133 அதிகாரிகள் உள்ளது. அதே மாதிரி நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஸோ ரெண்டுமே வழக்கு தான், இதுவும் வழக்கு தான், இதுவும் வழக்கு தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் மீனிங் இருக்குது. வழக்குன்றது நம்ம வந்து கேஸ் போடுறோம் இல்லையா, அந்த வழக்கு வேறு. இது வந்து வழக்கமாக பண்ணுறது வந்து வழக்கம் அப்படின்னு சொல்லலாம், அந்த வழக்கு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு பஞ்சு பாட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல்லை எழுத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாக்கு பஞ்சு பாட்டு 10 சரிங்களா, பொருந்தாத சொல்லை எடுத்து எழுத சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜங்கிள், அதோடய கலை சொல்லை எழுத சொல்கிறாங்க. ஸோ இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம்.